ஐ எம் எ பிஸ்னஸ் மேன். ஓகே சார். நான் வந்து சீமான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து எல்லாம் அடைந்தவர். நான் எல்லாத்தோடையும் வளர்ந்து இப்போ வரைக்கும் அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து யார்கிட்டையும் பிச்சை எடுக்கல, யாரை ஏமாத்தல, யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கூட டொனேஷன் இதுவரையும் டொனேஷன் வாங்கல. அப்போ என்னுடைய சொந்த பணத்தில் தான் பண்ணுறேன். இப்போ எஜுகேஷன் எப்படின்னு அப்படின்னா என்னுடைய அதிகாரி 310 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, 310 டிஎஸ்பி உருவாக்கிடணும், 310 ஆர்டிஓ உருவாக்கிருக்கோம், நம்ம தான் கவர்மெண்ட். இதுவரையும் ஒரு 2000 ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட வந்து உருவாகியிருக்காங்க, அரசாங்க அதிகாரிகள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நான் தனியாக சந்திக்கிறேன் இங்கே ஹரிஸ் ஹோட்டலில். ஓகே. அப்போ என்ன சொல்கிறேன், மதுரையில் அவர் குறை, அவர்கிட்ட வந்து ஒரு குறை சொல்கிறேன். அண்ணன் இங்கே வாங்க, அதிமுகவை கட்டு செங்கலும் மணலும் மாதிரி எங்கள் ரத்தத்தையும் வியர்வையும் செஞ்சு வளர்த்தது நாங்கள், எங்கள் தான் நாங்கள் தான் வளர்த்தோம் வளர்த்த. நான் சொல்கிறது எங்களை மட்டும் சொல்கிறேன், அகமுடையர் மட்டும் சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைனே, கல்லர் மரம் மட்டும் எடுத்துக்கிறாங்கண்ணே, எங்களுக்கு இல்லாமல் போயிருக்கிறேன். அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திருப்பி வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கும்போது, கல்லருக்கு மரம் மட்டும்தான் பிரதிநிதித்துவம் இருக்காங்க, உங்களுக்கு எடுத்துக்கல, அப்போ மூணு பேரும் ஈக்குவல் ஆகணும். அப்படியே ஆமா நீ, அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே இல்லைன்னு நினைக்கணும். ஆமாம், இப்போ ஐயா திமுக அரசு கேட்குறோம், செஞ்சு கொடுத்துருச்சு. இப்போ 2026 சார் அரசியல் சார், நீங்கள் எதை நோக்கி நகர்றீங்க, எந்த கட்சியை நோக்கி நகர்றீங்க? இல்லை சார், இப்போ திமுக கூட தானே சார் இருக்கோம். வர 2026 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவை கொடுப்பீங்களா, இல்லை 2021 தேர்தலில் மாதிரியா சீட் வாங்கி போட்டிடுவீங்களா சார்? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் மருது சேனை தலைவர் திரு ஆதி நாராயணன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்கள் மருது சேனை ஆரம்பித்து 2019 ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பித்து அடுத்த 2 வருஷத்தில் 2021 தேர்தலில் சந்திக்கிறீங்க, சந்தித்த முதல் தேர்தலே 9% வாக்கு வாங்குறீங்க நீங்கள் போட்டிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 9% வாக்குகள் வாங்குவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் அந்த காலகட்டத்தில் அதிமுகவை கடுமையாக எடுத்தீங்க, உள்ளூர் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எடுத்தாரு சொல்லிருந்தீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சார் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அடுத்தடுத்து என்னன்றது கொஞ்சம் விளக்கு. கேள்விக்குறியா இருக்குது, கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இப்ப டவுட் பண்றது என்னன்னு, அவர் உதயகுமார் உடல் எல்லாம் போய் நிக்கிறீங்களேன்றாங்க. இல்ல சார், நீங்க வந்து உங்களுக்கு 9% வாக்குகள் வாங்கின காலகட்டத்துல அமைச்சர் அதிமுக சேர்ந்து அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடுமையா எதிர்த்தீங்க. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா அதிமுக பத்தி நீங்க எதுவும் பேசல. அப்ப உங்களுடைய அரசியல் எதிர்காலம் எதை நோக்கி சார் நகருது சார்? அதாவது நாங்க ஒரு சங்கம், எங்களோட சங்கம்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மற்ற மாநிலத்துகளெல்லாம் ஆக முடியாது, கார்பரேஷன். ஓகே ஓகே ஓகே. இப்போ தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. அது அந்த கார்பரேஷனுக்கு ஒரு தலைவர் போட்டு தேவைகளை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து தனியாக ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய லெவலுக்கோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு டஃப் கொடுக்குற லெவலுக்கோ நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து அதாவது பேரலல் ஃபோர்ஸு, நாங்கள் வந்து மெயின் ஃபோர்ஸ் கிடையாது. இந்த பேரலல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். நான் அந்த காலகட்டத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மருது சேனை ஆரம்பிக்கப்பட்டது வந்து கல்வியின் பொருட்டு, தமிழக அரசு தேர்வுக்கு உண்டானதை பயிற்சி மையம் அமைச்சு மெக்குன்னு வச்சிருக்கேன். மருது தமிழ்நாடு பூரா பண்ணணும்னு நினைச்சோம், அது அதுலயும் காரியாபட்டியோட நின்று வச்சு, அடுத்து வந்து ஃபேக்கல்டிஸ் அது இதுன்னு சில டிராபேக்ஸ், எனக்கு உண்டான வழக்குகள், அதனால அது அது சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அண்ணன் உதயகுமார் கூட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதை வந்து அதாவது ஒரு சில இப்போ தொழில் வியாபாரியை விட்டுறணும், நடிகனை நடிச்சுட்டு போடான்னு விட்டுறணும், சாதாரண ஆளாக இருக்கேன்னா அவனை நீ வேலையை பாறான்னு விட்டுறணும், அவனை போய் சுரண்ட போகும்போதே இப்போ அவர் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணனுக்கும் எனக்கு இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஓகே ஓகே. போலீஸ் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுது, ஏன்னா அவர் வந்து ஆளுங்கட்சி 3 பெருந்துறை அமைச்சர், என் மேலே ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக 9/3/2019 ஆரம்பிச்சிட்டு 18/6/2020 ஒரு பையன் இறந்துடுறேன். அந்த இறந்ததுக்குன்னா அஜிடேஷனுக்கு நான் வர்றேன். அஜிடேஷனுக்கு வரப்போகும்போது ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சியாக இருந்ததுனால ஆளுங்கட்சியாக இது பண்ணுறோம், தனிப்பட்ட முறையில் ஆளுங்கட்சியை சொல்லலை. ஓகே ஓகே. அமைச்சரை மட்டும் குறை சொல்கிறோம், ஒரு பர்டிகுலர் ஒரு சேர்மனை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். அவங்கள அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் நடக்கலை என்பது ஒரு போராட்டம் நடக்குது. திருப்பி அதுக்கு ரிமைனிங்காக இன்னொரு 3 மாதம் கழிச்சு ஒரு போராட்டம் நடக்கும். இது ரெண்டு விஷயத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக எதிர் திசைக்கு போயிடுறேன் நான். 2020 அமைச்சர் ஆர்பி எதிர்த்து அப்பல போயிடுறேன். அவரு அதுதான் சொல்லல, நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால தொழில் பண்ண விட்டுருக்கணும், நான் சென்று நடத்தி இருந்தாலும் சென்று அப்படியே அவர்த்தமே வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நம்மளா அவங்க கூப்பிட்டு நம்மளை தொந்தரவு பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் அரசியல் நோக்கி நகல்றேன். அரசியல் நோக்கி போகும்போது அண்ணன் டிடிவி, நான் வந்து இப்போ இல்லை, இப்போ உங்கள் வாயிலாக சொல்லிக்கிறேன், எனக்கு அரசியலில் ஒரு
அங்கீகாரம் கொடுத்தவர் அன்னை டிடிவி. எந்த காலகட்டத்திலும் நான் எந்த அவர் எதிர்கூட்டணியில் இருந்தால் கூட அவரை எதிர்த்து பேச மாட்டேன். அதுக்கு பெரிய உதாரணம் வந்து திமுக இப்போ பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் எம்பி எலெக்ஷனில் இருக்கிறோம். நான் ஆரணியில் மட்டும் நாங்கள் எதுவுமே வேலை பார்க்கல. ஏன்னா ஏசி சண்முகம் வந்து எங்கள் சொந்தக்காரரு. அவர் தனி அவர் வந்து சமூகத்தினுடைய ஒரு அடையாளம். அவர் நிற்கிறாருன்னு சொல்லும்போது நாங்கள் சப்சைட் ஆகிடும். வேற எந்த ஏதாச்சும் பேசவே இல்லை. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அதில் ஆக்சுவலாக எப்படின்னு அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. இதில் வந்து சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று இப்போ எங்களுக்கு வந்து எங்களோட கோரிக்கை என்ன, எங்களோட அஜெண்டா என்னன்னு அப்படின்னா, முதல் சுதந்திர பிரகடனத்தை எழுத்து மூலமாக வெள்ளக்காரன்ட்ட சொன்னது ஜம்புத்தீவு பிரகடனம். அவங்களுக்கு ஒரு சிலை வேணும், ஒரு நினைவு தூண் வேணும் அப்படின்னா சென்னையில் வந்து சிலை வச்சு கொடுத்துறாரு. சிவகங்கையில் அவங்களுக்கு மணிமண்டபமும் சிலை வச்சு தர அனௌன்ஸ் பண்ணுறாரு. 110 விதியின் கீழே முதலமைச்சர். சரி சரி, இதே எடப்பாடி பழனிசாமி இல்ல இப்ப உள்ள முதலமைச்சர். நான் 24 எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றேன். சரி சார், சரி சார். 24 வந்து மே மாசம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இதுதான் எங்களோட பேசிக் அஜெண்டா. அரசியல்ன்றது ரெண்டாவது தான் சார். எங்களுக்கு முதல்ல தேவை வந்து சமூகத்தினுடைய அடையாளம். அடையாள அரசியல் என்பது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த அடையாள அரசியலை அவங்க நிவர்த்தி பண்ணி தராங்க. நாங்க அதுக்கு முன்னாடியுமே போன கவர்மெண்ட்ல 2016-21 வரைக்குமே கேட்டுக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ சிவம் பரவசம் தள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் சிவகங்கையில் கேட்டேன், அன்னை சிவரக்கோட்டையில் வச்சு கொடுத்தாரு. அன்னை சிலையா அதை வந்து சிவரக்கோட்டையில் யார் வச்சது? அன்னை உதயகுமார் தான் வச்சு. அவரோட சொந்த செலவில் வச்சு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2021 ஒருத்தர் டெல்லியில் கொண்டு டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து நீ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பாம்பேல உள்ள எல்லா ஏர்போர்ட்லையும் சத்ரபதி சிவாஜியோட செலவு வச்சோம். கண்டிப்பாக வந்து இறங்குறவங்க கேட்பேன், யார் அவரு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அந்தமான ஃபுல்லாக சாவகர் சிலை அப்படியா? இல்லை சார், அதுதான் அடையாள அரசியல். இந்த அடையாள அரசியல் நாங்கள் வேணும்னு விரும்புகிறோம். எல்லா மாவட்டத்திலும் வச்சு கொடுக்கணும். இப்போ நிறைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அண்ணன் ஏவாவில் வச்சு தரேன்றாரு. ஆரணியில் வச்சு தரையா ரவுண்டானால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். வாட் இஸ் த பெனிஃபிட்? முன்னால் எங்களுக்கு என்ன உபயோகம்னா, ஐயா நாங்கள் ஆகமுடியர் போகிறோம், உங்கள் பின்னாடி வர்றோம். நார்மலாக என்னண்ணே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நான் தனியாக சந்திக்கிறேன் இங்கே ஹரிஸ் ஹோட்டலில். ஓகே. அப்போ என்ன சொல்கிறேன், மதுரையில் அவரை குறை அவர்கிட்ட வந்து ஒரு குறை சொல்கிறேன். அண்ணே வாங்க, அதிமுகவை கட்டு செங்கலும் மணலும் மாதிரி எங்கள் ரத்தத்தையும் வியர்வையும் செஞ்சு வளர்த்தது நாங்கள். எங்கள் தான் நாங்கள் தான் வளர்த்தோம் வளர்த்து நான் சொல்கிறது எங்களை மட்டும் சொல்கிறேன், அகமுடையர் மட்டும் சொல்கிறேன். ஓகே. ஆனால் எங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லைனே, கல்லர் மரம் மட்டும் எடுத்துக்கிறாங்கண்ணே, எங்களுக்கு இல்லாமல் போயிடுதுனேன்றேன். அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திருப்பி வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கும்போது, கல்லருக்கு மரவர் மட்டும்தான் பிரதிநிதித்துவாங்க, உங்களுக்கு எடுத்துக்கல. அப்போ மூணு பேரும் ஈக்குவல் ஆகணும். அப்படியே ஆமாண்ணே அப்படின்னு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே இல்லைன்னு ஆக்கிடுவோம் அப்படின்றார் அவர். எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரியான கணக்கு ஆகி போச்சு. அதாவது கல்லர் மரவருக்கு உண்டான முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சு. இதனால முக்குளத்தூர் வந்து என் மேலே வருத்தத்தில் வருத்தப்படுறாங்க. ஏண்டா நீ உனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அவர் வந்து எங்களுக்கு கொடுக்காம போயிட்டாரா? முக்குளத்தூர் வந்து அவர் பாரபட்சமா பார்க்க கொடுக்க கூடாதுன்னா என்ன சார் கொடுக்கல? சீட்டு சீட்டு தொகுதியை தொகுதியை வந்து ஒதுக்குறது வந்து தொகுதி ஒதுக்கணும். பெரிய கட்சி அவன் சொந்த பயம் அப்படி. ஜெயலலிதா என்பவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் தான். நீங்க சொல்றது எந்த எந்த காலகட்டம் சார்? எடப்பாடியை சந்திச்சது எந்த காலம்? நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 23. அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தத்துக்கு முக்குளத்துக்கு கொடுக்கலன்றீங்களா? அளவு கம்மியா கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டின் தனி பெரும் சமூகம் என்பது அகமுடையர் சமூகம் தனியா. ஓகே ஓகே. தனி பெரும் கிளான்ஸ் மூணு பிரிவுகள்ன்றது முக்குளத்தூர். எங்கள்ல பாதிதான் வன்னியர் இருக்காங்க. எங்கள்ல பாதிதான் பரையர் சமூகம் இருக்கு. அவமுடைய அளவுக்கு தான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மூணு பேருமே அருந்ததியர் ஆதி திராவிடர் தேவேந்திர உலாளர் மூணு பேரும் சேர்த்து தேவேந்திர உலாளர் அவங்க நாங்கள் எஸ்சி இல்லைன்றாங்க. அவங்க எஸ்சி பட்டியல விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா இவங்க எங்களில் பாதி கூட இருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட இவ்வளோ பெரிய சமூகத்திற்கு உண்டான பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்கு. அதில் எஸ்பெஷலி அகமுடையருக்கு கம்மியாக இருக்குன்னு நான் கேட்குறேன். ஆனால் திமுக எப்படி பண்ணியிருக்குன்னா கோர் பாடியில் எங்களை கொண்டு போய் வச்சிருக்குது எல்லாமே. அதை வந்து என்கிட்ட இப்போ சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ ஆர்எஸ் பாரதி எடுத்துக்கோங்க, டிகேஎஸ் இலங்கை ஒன்று எடுத்துக்கோங்க, தங்கந்தனாசன் எடுத்துக்கோங்க, மகேஷ் பொய்யாமலி எடுத்துக்கோங்க, ஒரு ஐபி எடுத்துக்கோங்க, பொன்முடி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் மூணு பேர் ஆக முடியாது. ஓகே ஓகே. வேலூர் திருப்பத்தூரில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நெருக்கி வைத்த ஒரு 10 அமைச்சரவை கோர் பாடியில். இப்போ பொருளாளர் யார்? திமுகவனுடைய ஃபண்ட் இருக்கு. ஆதிநாதன் ஒரு 25 கோடி ரூபா கொடுத்து கொடுப்பார் நல்ல வேண்டா அப்படின்னு கொடுக்குறது யார்? அவர் தான் கையெழுத்து போடணும். பொருளாதார அவரை வச்சிருக்காங்க. அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜாக்கு அமைச்சர் வழி கொடுத்தாங்க. தொழில்துறைன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் திமுக அழகு பார்க்குது. அப்படி அழகு பார்க்கும்போது இதை வந்து இப்போ நான் வந்து சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் தானே. சமூகத்திற்கு தேவையானது கேட்கறதுக்கு தான் இப்போ நான் எனக்கு தேவை. ஐ எம் ஏ பிஸ்னஸ் மேன். ஓகே சார். நான் வந்து சீமான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து எல்லாம் அடைந்தவர். நான் எல்லாத்தோடையும் வந்து இப்போ வரைக்கும் அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து யார்கிட்டையும் பிச்சை எடுக்கல,
யாரை ஏமாத்தல, யாருக்கிட்டே ஒரு ரூபா கூட டொனேஷன் இதுவரையும் டொனேஷன் வாங்கல. அப்போ என்னுடைய சொந்த பணத்தில் தான் பண்ணுறேன். இப்போ எஜுகேஷன் எப்படின்னு அப்படின்னா, என்னுடைய அதிகாரி 310 சப்டிவிஷன்ஸ் இருக்கு, 310 டிஎஸ்பி உருவாக்கிடணும், 310 ஆர்டிஓ உருவாக்கிருக்கோம், நம்ம தான் கவர்மெண்ட்டு. அப்படி எங்க உருவாக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணி இப்போ இப்போ ஆஃபீஸர்ஸ் நெருங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதாவது உங்களுடைய மெக்கில் அவங்கடையில மட்டும் நீங்க உருவாக்கணும்? நாங்க உருவாக்கணும் ஆபீசர்ஸ். 690 போலீஸ் உருவாக்கிருக்காங்க. எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க சார் இது? வந்து என்ன 2019 உருவானதே 2019 ஆபீசர்ஸ் எங்கிட்ட இருந்து உருவாகிருக்காங்க, அரசாங்க அதிகாரிகள். நீங்க ட்ரெயின் பண்ணி அனுப்புறீங்களா? நாங்க ட்ரெயினிங் கிடையாது. நாங்க வந்து அந்த போட்டி தேர்வுக்கு மனித நேயம் வச்சிருக்காருல்ல, அன்னைக்கு சைதை துரைசாமி வந்து மனித நேயம் வச்சிருக்காரு. அவர் ஓன்லி அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாரு. நான் வந்து அக்காமடேஷன் கொடுக்குறோம், ஃபேக்கல்டிஸ் உருவாக்கி தர்றோம். அப்படிங்களா? எங்களில் உள்ள மருதமுத்துன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாரு, காரியாபட்டியில கருப்பசாமின்னு ஒருத்தர். அதாவது இல்ல, காரியாபட்டியில இருக்கு, வேற எங்க சார்? காரியாபட்டி, திருப்பரங்குன்றம், திருப்போணத்துல ஓபன் பண்ணோம். அது இந்த ஆவாரங்கடல உள்ள பசங்களை சரி பண்றதுக்காக, வெள்ளிக்குறிச்சி ஆவாரங்கடல் திருப்போணத்துல உள்ள பசங்களோடைய அவங்கள சரி பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அதை ஆரம்பிச்சோம். திருப்பூணம் மட்டும் எங்களுக்கு சக்சஸ் ஆகல, அதனால அதை மட்டும் தங்கியே படிக்கிறாங்களா? திருப்பரங்குன்றத்துல தங்கி படிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து கீழமன்று மேலமன்றுன்றது இந்த இந்த மதுரை மாவட்டம்ன்றது வந்து அகமுடையனுடைய 25 அகமுடை பெருங்கிராமங்களின் கூட்டமைப்பு தான் மதுரை மாநகரம். அந்த அந்த 25 கிராமத்தினுடைய உப கிராமங்கள்ன்றது 83 கிராமம். மங்கம்மா ரஸ்தாக்கு என்எச், என்எச்னா மங்கம்மா ரஸ்தா. என்எச்சுக்கு மேற்கு பக்கம் இருப்பது மேலமன்று, கிழக்கு பக்கம் இருக்கிறது கீழமன்று. இதுல வந்து மொத்தம் 83 கிராமம் இருக்கு. இதுக்கு சாவடிகள் இருக்கு. மருதுபாண்டியர் அந்த காலத்துல மானியம் கொடுத்துருக்காங்க. சாவடி, இது வந்து எல்லா அறுபடை வீட்லயுமே திருத்தணியில சாவடி இருக்கு, திருச்செந்தூர்ல சாவடி இருக்குது, திருப்பரங்குன்றத்துல சாவடி இருக்கு. அப்படி ஒரு சாவடியில, மேலமன்றுல உள்ள சாவடியில எங்களுக்கு கிளாஸ் நடக்குது. அங்க பசங்க தங்கி படிக்கிறாங்க, போய் வர்றாங்க. பொம்பளை பிள்ளைய படிக்குது. நெருக்கி 41 குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் இப்ப செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விழாவா வச்சோம். இது அடுத்த இதை நோக்கி நாங்க நினைச்சு வந்தது எஜுகேஷனு. சம்பந்தம் இல்லாம எங்களை அரசியலுக்குள்ள திருப்பி விட்டுட்டாங்க. அரசியல்ல வந்து இப்ப எப்படின்னா, எங்களுக்கு அரசாங்கம் தான் இப்ப ஆக்சுவலா ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது எதனால திடீர்னு திமுக திரும்பி பாக்குறோம்னா, எங்களோட கோ எங்களோட அடையாள அரசியலே அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார்ல. அதாவது சிவகங்கையில ஏன் வச்சு தர மாட்டேன்றாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இல்லப்பா, ஜமீன் அரண்மனை வந்து கோவப்படுறாங்க, அவங்க கோவப்படுறாங்க, அவங்க கோவப்படுறாங்கவா. நாங்கள் வந்து 1 கோடி ஓட்டு, 1 கோடி பேருக்கு அடையாளம் அவர். 1 கோடி பேர்ல வந்து இளைஞர்கள் வந்து 20 லட்சம் பேர், கொஞ்சம் வயசானவங்க வந்து 20 லட்சம் பேர். இந்த 40 லட்சம் பேர் நம்ம சொல்றது கேட்பாங்க. அதுக்கு மேல 60 லட்சம் பேர் காலம் அமைப்பு மட்டும்தான் அப்படின்னா, நான் காலங்காலமாகவே கருப்பு சிவப்பு எனக்கு ரத்தம், கருப்பு சிவப்பு வெள்ளதே ரத்தம், சிவப்பு மட்டும்தான் ரத்தம்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களையும் கூட எங்களால் மாற்ற முடியும். எங்களோட அடையாள அரசியல் எல்லாரும் ஒத்துக்கிட்டது. இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் டாப் எண்டு வரைக்கும் உண்டானது. இங்கிட்டு திருப்பத்தூர்லேருந்து இந்த பக்கத்தில் உள்ளது வரைக்கும் எல்லாமே ராமேஸ்வரம் வரைக்கும் ஒட்டு மொத்த அகமுடையர்களும் ஒரே நம்மளோட அடையாளமாக ஏற்றுக்கிட்ட மருதுபாண்டியர்களுக்கு அவர் செலவச்சு தந்துடுறாரு. இந்த அடையாள அரசியலை வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணாரும் போது அரசாங்கத்தையே கேட்டுக்கிறோம். நீங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையான சேர்த்து செய்வோம். திமுக அரசே கேட்டுக்கிறோம். ஆமா, இப்ப திமுக அரசே கேட்கறோம், செஞ்சு கொடுத்துருச்சு. இப்ப 2026 சார் அரசியல் சார், நீங்க எதை நோக்கி நகர்றீங்க, எந்த கட்சியை நோக்கி நகர்றீங்க? இல்ல சார், இப்ப திமுக கூட தானே சார் இருக்கும். திமுக கூட இப்ப அவங்க இப்ப ஆக்சுவலா போத்த சைட் பெனிஃபிட் அரசியல். இல்ல, நீங்க திமுக பக்கம் இருக்கீங்கன்னா, நீங்க வந்து திமுக கோரிக்கை வைக்கிறீங்க. கோரிக்கை வைக்கிறோம். அலையன்ஸ்ல இருக்கீங்களா? கோரிக்கை வைக்கும் போது நான் கோரிக்கை நிறைவேற்றா நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும், திருப்பி பண்ணணும். அலையன்ஸ் ஆதரவு இல்ல சார். அப்ப வந்து திமுக வர 2026 தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா கொடுப்பீங்களா, இல்ல 2021 தேர்தல்ல மாதிரியா சீட்டு வாங்கி போட்டிடுவீங்களா சார்? சீட்டு கேட்போம் சார், கொடுத்தாங்கன்னா போட்டி விடுவோம், இல்லைன்னா ஆதரவு கொடுப்போம் சார். சரிங்க. இப்பயே லோக்கல் பாடி எலெக்ஷன் வருதுல்ல? ஆமா ஆமா. அதாவது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். ஓகே ஓகே. தகுதி இல்லாதவன் அவனாவே அப்புறப்படுத்தப்படுவான் சீமானை போல். தகுதி உள்ள கேஜ்ரிவால் வந்து சிஎம் ஆயிட்டாரு, தகுதி இல்லாத நீ அப்புறப்படுத்தப்பட்டு. நீங்களே சொல்றீங்க, வந்து என்னைய உதாரணம் சொன்னீங்க, நீங்களே நாலு இடத்துல இன்டர்வியூ பண்ணதுல தெரிஞ்சிருக்கும். அது வந்து அணைய போறவளுக்கு அது மாதிரி பேசிட்டு இருக்காரு, அதனால இப்படி சண்டை எழுத்துறாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கிறதுனால வந்து இப்ப நாங்க வந்து நாங்க யாருன்றத அவங்க கூட கூட்டணியில போகும்போது அரசாங்கம் பேச முடியாத விஷயங்கள் இருக்கும், அரசாங்கம் வந்து சரி செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கும், அரசாங்கம் தலையிடக்கூடாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் எங்களை மாதிரி அமைப்பு தானே சார் உபயோகப்படும். இப்ப நாங்க அதான் சொல்றோம்ல, வி ஆர் நாட் ஏ மெயின் ஃபோர்ஸ், நாங்க வந்து பேரலல் ஃபோர்ஸ். பேரலல் ஃபோர்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் கை கொடுப்பாங்களான்னு பாக்குறோம். இப்ப திமுக அரசாங்கம் வந்து இப்ப எங்களோட ஆரம்பிச்ச கோரிக்கையே கண்டுகுளத்துல சில சிவகங்கையில சிலன்றோம், கண்டுகுளத்துல நாங்களே வச்சிடறோம். சிவகங்கையில சில கேட்கறோம், அவர் வச்சு கொடுத்துட்றாரு. அடுத்து எங்கடா ஒண்ணுறாரு, சென்னைன்றோம், சென்னையில வச்சு கொடுத்துட்றாரு. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னா நாடிமுத்து பிள்ளைன்றது 1920
முதல் அகமுடையர் மகாசபை மாநாடு போட்டவருக்கு, அவருக்கு வந்து புதுக்கோட்டையில மணிமண்டபம் கட்டித்தராரு. 100 வருஷ பாரம்பரியம் ஆர்வங்கட்டராமன் இருக்காருல்ல, யாரு பழைய ஜனாதிபதி, ஜனாதிபதி வந்து இவருடைய வீட்டு அக்கௌண்ட், யாரு நாடிமுத்து பிள்ளையோட வீட்டோட அக்கௌண்டா இருந்தவர் ஜனாதிபதி. இன்னைக்கு கலாசேத்ரா இருக்கு இதுல பெசன் நகர்ல, அந்த இடம்லாம் அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. இன்னைக்கு ஐஐடி இருக்கிறது வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது, கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுத்து அவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியா இருந்தவர். அதனால வந்து நிறைய, அதாவது சென்னையை கேக்கா பிரிங்க, மவுண்ட் ரோடு அந்த சைடு, மவுண்ட் ரோடு இந்த சைடு, மவுண்ட் ரோடு சைடு இந்த சைடு இருக்க சொத்து மொத்தமே அவரோட சொத்து. அவ்வளவு பெரிய பெரும் பணக்காரரா இருந்தவர். அவர் பர்மால இருந்து ரிட்டர்ன் வந்தவங்க, பர்மால இருந்து சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து பணக்காரங்களா வந்திருக்காங்க. இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து பெரும் பணக்காரரா வந்தாங்க. அந்த ரெண்டு பெரும் பணக்காரர்ல ஒருத்தரே நாடு இவர் ராஜா முத்தியா செட்டியார், அண்ணாமலை செட்டியார். இன்னொருத்தர் நாடிமுத்து பிள்ளை, நாடிமுத்து பிள்ளை தான் பேங்க் வச்சிருந்தவர். நாடிமுத்து பிள்ளை தான் சங்கம் நடத்தின. அவருக்கு மணிமண்டபம் நாங்கள் கேட்கவே இல்லை, அவர் செஞ்சு கொடுத்தாரு. ஏடா நீ விசாரி என்னடா ஒருத்தர் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு இல்லடான்னு சொல்லிட்டு. இவை அனைத்துமே அங்கீகாரம் தானே. அந்தஸ்தின் அடையாளம் எது சார்? அடையாளம் தானே அந்தஸ்தின் அடையாளம். அந்த அடையாள அரசியல இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கு. திமுக கூட இப்போ டிராவல் பண்ணுறோம். அண்ணன் தங்கந்தண்ணா சொன்னவங்க கூட நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், பொன்முடியனை கூட நல்லா இருக்கோம். இப்போ அவங்க அடுத்து மூவ் பண்ணி கூட்டு போகும்போது சிஎம்ஐ பார்த்து பேச போகும்போது, அவங்க பெரியவங்க சார், நாங்கள் வந்து அவங்க வந்து கடல், ஓகே நாங்கள் வந்து கப்பு தண்ணி, ஓகே ஓகே நாங்கள் கரைஞ்சி போயிடக்கூடாது அதில். அதனால வந்து அதோட சேர்ந்தே டிராவல் பண்ணி மிதந்தே போயிடுவோம்னு நினைக்கிறோம். அதுக்கேற்றப்பல அதை வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை அண்ணன் எங்க கூட பேசிட்டு இருக்காங்க. உங்கள் தின சேவல்